ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. ஸோ ஆனால் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படின்றதால இந்த வீடியோ போடுறேன். ஸோ நடிகை ஸ்னேகா, ஸோ இவங்களை பற்றி நம்ம நிறைய காசிப் பார்த்துருக்கோம். ஸோ திரையில் அப்படியே வந்து புடவை கட்டிட்டு ஒரு குடும்ப குத்து விளக்கம் நடிப்பாங்க. திரை மறைவில் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், ஸோ இவங்களை நடந்த இவங்க பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாமே வந்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தோம். ஸோ நடிகர் சிம்பு கூட நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த சீலம்பாட்டம் படத்தில் அந்த அவருக்காகவே வந்து ஸ்பெஷலாக நடந்த அந்த சாரி உருவருது அந்த வகையான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், அப்புறம் திரைமறைவில் நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தொழிலதிபர்கள் கூட இவர் காட்டிய நெருக்கம், ஸோ அதன் மூலமாக இவருக்கு கிடைத்த வருமானம் அப்படின்னு சொல்லி நிறைய, ஸோ இவரை பற்றின காசிப்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லே போட்டிருப்போம். ஸோ இப்போது என்ன விஷயம் பார்த்தோன்னா, இவர் பற்றின ரீசெண்டான ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அதாவது கருத்தடை சாதனங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணது. ஸோ அந்தளவுக்கு எல்லை மீறி அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து இவரே விரும்பி பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஓப்பன் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து இவரை பற்றி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சிக்கியிருக்காங்க. திரையில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நடிகை இருக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குடும்ப குத்து விளக்க நடிச்சிருப்பார். இப்போ ரீசெண்டாக கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் தன்னுடைய கணவருக்காக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு பகுதியாக வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தனியாக பார்ப்போம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து தன்னுடைய வருமானத்திற்காக வீட்டிலேயே உட்காராம படத்துலேயே வந்து எந்த சான்ஸும் இருந்து பெருசாக கிடைக்கல, கிடைக்கிறது எல்லாமே அண்ணி அப்படின்ற மாதிரியான கேரக்டர்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு ஜட்ஜாக வந்து ஜீ தமிழில் அவர் வந்து டான்ஸ் ஜோடிக்கு வந்து மார்க் போடுற ஜட்ஜாக வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அந்த நிகழ்ச்சியில் தான் இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்னென்னா, இவரே வந்து அதாவது அந்த டான்ஸ் ஆடக்கூடிய நபர் வந்து உங்கள் கூட டான்ஸ் ஆடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ மட்டும் என்ன ஆச்சு, நான் வரேன் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஆடினார். ஸோ ஆடுற விஷயம்லாம் வந்து ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அப்படியே ஆடிட்டு போவாருன்னு பார்த்தா, 2 நிமிஷம் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக அவன் வந்து அந்த நபர் வந்து ஸ்னேகாவுடைய இடுப்பை பிடிச்சி தூக்குறது, அப்புறம் வந்து சுத்துறது, அப்புறம் முன்னாடிகளை தெரியாமல் கைப்படுறதுன்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்லேயே வந்து 42 வயசு ஆகக்கூடிய ஸ்னேகாவை நல்லா கசக்கி புழிஞ்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆங்கர் பண்ணக்கூடிய அந்த நபர்கிட்டையும் வந்து இன்னால் என்னை தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்களே வாண்டடாக வச்சு அவனை தூக்கம் வச்சு அவனுடைய ஸ்னேகாவோடைய இடுப்பில் கையை வச்சு அவன் தூக்குற மாதிரி விஷயங்கள். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப மோசமான ஒரு நபர் இதுவாக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோவை நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாருங்க மேம், நல்லா ஆடி உங்களோட ஆடலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன் மேம். கடைசியில இப்ப கூட என்ன, இப்ப கூட என்னடா அதே தங்க தாமரை பாடுறா, டிரெஸ் பாடுறா, தங்க தாமரை, தி கோல்டன் லோட்டஸ் சிட்டிங் இன் தி பிரவுன் சேர். கம் பேபி, கம் ஆன், கம் ஆன், உங்களுக்காக நாகராஜ். நீங்க தூக்கிடுவீங்களா?